ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் கேரளாவில் நேற்றைக்கு 1104 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் அவர்கள் கேரளா சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அங்கே பரவிக்கொண்டிருக்கிற இந்த தொற்றின் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தபோது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஒரு மைல்டு என்கின்ற வகையிலே தான், மிதமான பாதிப்பு என்கின்ற வகையிலே தான் அது இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நேற்று சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவர்களோடும் அங்கே இருக்கிற நண்பர்களோடும், அங்கே ஒரு 3000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது என்கின்ற வகையிலான செய்தியை கேட்டபோது, இந்த பாதிப்பு என்பது ஒரு 3-4 நாட்கள் தொண்டை வலி இருமல் இதோடு சரியாகி விடுகிறது என்கின்ற வகையில்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மிக சிறப்பாக மேம்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கூடங்கள் என்கின்ற வகையில் அரசின் சார்பில் 78 இடங்களிலும், தனியார் இடத்தில் 253, ஆக 331 ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. அந்த வகையில் கேரளாவில் தொற்றின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டிலும் காய்ச்சல் பாதிப்புகள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிகப்படுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு 264 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2-3 மாதங்களுக்கு பிறகு 200-க்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் என்கின்ற வகையில் 264 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைக்கான பாதிப்பு 8 பேர். இது இந்த ஓரிலக்க பாதிப்பு என்பது தொடர்ச்சியாகவே ஒரு 6-7 மாத காலமாக இருந்து வருகிறது. எனவே இதில் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நேற்றைய பாதிப்பில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 2 பேர். அந்த பாதிப்புகள் அனைத்துமே ஒரு இருமல் சளி என்கின்ற அந்த வகையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலிருந்து கொரோனா ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரானிலே ஒரு 10-க்கும் மேற்பட்ட வகைகள் என்று பல வகைகளிலான உருமாற்றங்களை பெற்று வருகிறது. இது எந்த வகையான உருமாற்றம் என்பதை கண்டறிவதற்கு இதனுடைய மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 நாட்களில் அதற்கு அந்த பரிசோதனைகள் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இது எந்த வகை கொரோனா என்பது கண்டறியப்பட்டு பத்திரிகையாளர் இடத்தில் சொல்லப்படும்.